போடலாம். ஸோ பிகாஸ் நம்ம வந்து ஆயில் ஆல்ரெடி நல்ல நிறைய போட்டு தான் வறுத்துருக்கோம். ஸோ லைட்டாக வந்து இருக்கட்டும், ஜாஸ்தி வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஆயில் போட்டுட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் கடுகு வந்து ஹார்ட்டுக்கு நெல்லுது, சீரகம் வந்து டைஜஷனுக்கு நெல்லுது. ஸோ நம்ம வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டு தான் வறுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து போட்டுக்கணும், சும்மா அப்படியே வந்து போட்டுக்கோ. உப்பு வந்து ஜாஸ்தி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூல் வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து வதக்கி வச்சுருங்க. இதில் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து தனியா பொடி அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ பிகாஸ் ஏன் வந்து இப்படி போட்டு வதக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மிளகாய் தூள் பச்சை வாசம் வந்து வராமல் இருக்கும். அண்ட் அவ்வளோதான், ட்ரை பண்ணி போகும். சிம்பிள். இதில் வேணால் நீங்கள் வந்து இப்போ ஆந்திராவிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து அதான் காஞ்சி மிளகா அண்ட் தென் கடலக்காய் பொடி போட்டுட்டு லாஸ்ட்டில் இறக்கும் போது போட்டுப்பாங்க. அது ஒன்றும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து பிடிக்காது, அதுதான் நான் அப்படி செய்யறதில்லை. எனக்கு அப்படி தான் பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா வந்து. ஸோ பாயில் ஆகி பாசி அவ்வளோதான், சிம்பிள் ஈஸியான வெண்டைக்காய் பொரியல் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மகேஸ்வரி.